அருட்கட்சியின் தொடர்பாக தமிழகம், கர்நாடகம், ஆந்திரா மாவட்டங்களிலேயும் மாநிலங்களிலேயும் சாரி ஆந்திரா தமிழ்நாடு கர்நாடகா மாநிலங்களில் உள்ள கிராமங்களில மிகவும் நலிவுற்ற மக்களை சென்று உணர்வுக்கு கஷ்டப்படுபவர்களை தேடி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த ஜீவகாரண்ய உள்ளத்தால திரு ராமலிங்கம் அவர்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்ற இந்த அரிசிக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு நான் ஓனரும் கிடையாது. கொடுத்தவர் யுஎஸ்ஏல இருக்கிற ராமலிங்கம் ஐயா. அதை அங்கே வச்சுன்னு இருக்கோம், அதை நீங்கள் எடுத்துன்னு வந்துருக்கீங்க. இதுதான் ரெண்டாவது ஜீவகாருண்யம் யார் யாருக்கு பண்ணணும், யார் யாருக்கு பண்ணக்கூடாதுன்னு ஒரு நியதி இருந்து, அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. நாங்கள் எப்படி ஜீவகாருண்யம் பண்ணிட்டு இருப்போம்னு கேட்டிங்கன்னா, காஞ்சிபுரத்தில் மனநிலை பாதிக்கப்பட்டவர், ஆதரவற்றவர், முதியோர், இப்படி சாலைகளிலே திரிகின்றவர்களை தேடி சென்று கொடுக்கின்ற பணியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ராமலிங்கம் ஐயா எப்படி தொடர்பு ஏற்பட்டது என்றால், நாங்கள் இவ்வாறு கொடுக்கின்ற பணியை ராமானுஜம் ஐயா என்று ஒருவர் மதுரையிலே இருக்கின்றார். அவர் வள்ளலார் என்கின்ற ஒரு இணையதளத்தில் எங்களுடைய சேவை பணிகள் நாங்கள் அவருக்கு போட்டோவை அனுப்பிச்சிடுவோம். அங்கே மதுரையில் இருக்கிற ராமானுஜம் ஐயா அவர்கள் அதை வள்ளலார் அப்லோட் பண்ணியிருந்திருக்கார். இதை அமெரிக்காவில் இருக்கிற ராமலிங்கம் ஐயா இதை பார்த்து நிற்கிறார் பொழுது, ஆனால் இவர் பார்த்து நிற்கிறார் என்பது எங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, ஐயா நான் அமெரிக்காவிலிருந்து ராமலிங்கம் பேசுகிறேன் அப்படின்னு, அப்படி தான் ஒரு பழக்கம், நான் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டப்போ, நீங்கள் காஞ்சிபுரத்தில் என்ன மாதிரியான பணிகளை நீங்கள் செய்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்று எங்களுக்கு தெரியும், நான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்படி தான் அவர் எங்களுக்கு பரிச்சயமானார். அதன் பிறகு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். நீங்கள் நிறைய சொற்பொழிவை கேட்டிருப்பீர்கள், நிறைய ஆன்மீக கருத்தரங்களை நீங்களே சந்தித்திருப்பீர்கள். நாம் அதாவது சாதாரண மக்களை காட்டிலும் நம்மளை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. அடுத்தவங்க சன்மார்க்கத்துக்குள்ளேயும் தீயவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள்